இந்த அண்ணன் கையில வச்சு எட்டிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு வகையான பழமா, என்ன பழம் சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அன்னைக்கு நான் என்ன பண்ணனா, குற்றாலம் வரைக்கும் போயிருந்தேன். சரி, கிளைமேட் நல்லா இருக்கு, ஒரு வாக்கிங் போடுவோம். நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு அண்ணன் பைக்ல வச்சு இந்த பழத்தை வித்துட்டு இருந்தாரு. என்ன மேட்டர்னா இது அப்படின்னு கேட்டா, இதுக்கு பேரு பணம் போலாம் அப்படின்னாரு. என்னது பணம் பழமா, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. ஆனா இதெல்லாம் எங்க ஊர்ல நான் பார்த்ததே இல்லை என்ன அப்படின்னா, தம்பி இது வேற ஒண்ணும் இல்ல, நுங்கு இருக்குல்ல அது பழுத்து போனா இந்த மாதிரி பழம் மாதிரி ஆயிரும், அதை வெட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. சரி அண்ணா, நம்மளுக்கு ஒரு பீஸ் வெட்டி கொடுங்க அப்படின்னோன்னா, அழகா அந்த பழத்தை ரெண்டாவது போலந்து மேல இருக்கிற தோல் எல்லாம் பக்காவா சீவிட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. பாக்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்குல்ல அந்த பழத்தோட கலரு. அதுக்கப்புறம் அந்த பண ஓலையை எடுத்து ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு வெட்டின பீஸ் எல்லாம் அது மேல வச்சு எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக அவர் வந்து ஒரு பாட்டில சக்கரை தண்ணி வச்சிருந்தாரு. அதையும் அது மேல தெளிச்சு நம்ம கையில கொடுத்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பணம் பழம் சாப்பிட போறேன், நீங்க யாராவது சாப்பிட்றீங்களா அதுக்கு முன்னாடி? சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கிறது முன்னாடி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருக்குப்பா, பலாப்பழம் மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, செம்மையா இருக்குமா இந்த மேட்ரு. நான் கூட மொக்கையா இருக்கும் நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த என்ன சொன்னார்னா, சாப்பிட்டு சக்கையை கீழே துப்பி இருக்க தம்பி, அடைச்சிக்க போது அப்படின்னாரு. யாருக்கெல்லாம் பணம் பழம் சாப்பிடுறது பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.